ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் சென்னைக்கு பாதயாத்திரை செய்த காஞ்சி மகா பெரியவர் வழியில் சுங்குவார் சத்திரத்தில் தங்கினார் அவரை பார்க்க சென்னை அன்பர்கள் பலர் வந்தனர் அவர்களில் இந்தி தேர்ந்த அன்பர் ஒருவரை அழைத்தார் மகா பெரியவர் ராமேஸ்வரத்தில் உள்ள காமகோடி பீட மடத்துக்கு வரும் வடநாட்டு யாத்திரிகர்கள் பாராயணம் செய்ய துளசிதாசரின் அனுமன் சாலிசாவை அச்சடித்துக் கொடுக்க விரும்புவதாக தெரிவித்து அதற்காக உதவும்படியும் அந்த அன்பரிடம் கூறினார் பெரியவா அந்த அன்பரும் அனுமன் சாலிசாவை படித்து காட்டினார் அப்போது மடத்தின் சிப்பந்தி ஒருவர் ராமேஸ்வரத்தில் உள்ள அனுமன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பில் இருந்து லிங்கங்களை காப்பாற்றினார் என்று கூறினார் அப்போது அந்த அன்பர் மகா பெரியவரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார் பெரியவா ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் நான் வடக்கே சோம்நாத் ஓம்கரேஸ்வரர் மகாகாலேஸ்வரர்னு ஜோதிர்லிங்க தரிசனத்துக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் ஜோதிலிங்கம்னா என்னன்னு கேட்டா தானாகவே உண்டானது என்று சுயம்பு என்று சொல்வாங்க ராமேஸ்வரமும் ஜோதிலிங்கத்துல ஒண்ணுதான் ஆனா அந்த லிங்கம் ஸ்ரீ பிரதிஷ்டை பிரதிஷ்ட செய்யப்பட்டது இல்லையா அப்படினா அதை சுயம்புன்னு சொல்ல முடியாது அதனால ஜோதிலிங்கம்னா வேறு ஏதோ பொருள் இருக்கணுமே அதற்கு சுவாமிகள் ஜோலாமுகியை பார்த்திருக்கியா என்று கேட்டார் நான் பார்த்ததில்லை ஆனால் அங்கே எப்போதும் குண்டத்தில் அக்னி எரிந்து கொண்டே இருக்குமாம் ஆதிசங்கர பகத்பாதர் அதை அம்பிகை ரூபமாகவே துதித்திருக்கிறார் என்றார் அவர் அதற்கு சுவாமிகள் சரிதான் ஆனா அங்கே ஒரு குண்டம் மட்டுமில்லை பல அக்னி குண்டங்கள் இருந்து கொண்டிருக்கும் அது கந்தக பூமியானதால் அவ்வாறு அமைந்திருக்கிறது வடலூரில் பூஜை எப்படி நடக்கிறது பார்த்திருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு அருகே இருந்த கண்ணன் என்பவரிடம் அதை பற்றி சொல்ல சொன்னார் வடலூரில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதற்கு பின்னால் ஒரு கண்ணாடியை வைத்து அந்த விளக்குக்கும் அதன் பிரதிபிம்பத்துக்கும் பூஜை செய்கிறார்கள் என்றார் கண்ணன் உடனே அந்த அன்பரிடம் சொன்னார் மகா பெரியவர் அரசமரத்தை பற்றிய ஒரு ஸ்லோகம் உண்டு தெரியுமா மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரதோ சிவரூபாய விருக்ஷராஜாயதே நம அதாவது அரச மரத்தின் அடிபாகம் பிரம்ம ரூபமாகவும் நடுபாகம் விஷ்ணு ரூபமாகவும் மேல் சிவரூபமாகவும் இருக்கிறது விளக்கு எரியும் போது பார்த்திருக்கிறாயா அந்த ஜோதியில் தெரிகிற மஞ்சள் நிறம் பிரம்மாவின் நிறம் நடுவில் கருப்பு விஷ்ணுவின் நிறம் மேலே சிவப்பு சிவனுடையது ஆகவே ஜோதி மும்மூர்த்தி ஸ்வரூபம் சிவலிங்கமும் அப்படியே சாதாரணமாக எல்லாரும் நினைப்பது போல அது சிவஸ்வரூபம் மட்டுமல்ல லிங்கத்தின் அடிப்பகுதி பிரம்ம பாகம் நடுபீடம் விஷ்ணு மேலே லிங்கமாக இருப்பது சிவனுடைய பாகம் அந்த காலத்தில் ரிஷிகள் அங்கேங்கே ஜோலாமிகி போல இயற்கையாய் ஏற்பட்ட ஜோதியையோ அல்லது வடலூரில் இருப்பது போல செயற்கையான தீப ஜோதியையோ வழிபட்டிருக்கிறார்கள் அந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெற அதையே ஜோதிலிங்கத்தில் பிரதிஷ்டை செய்து ஜோதிர்லிங்கமாக முன்னோர்கள் ஆசீர்வதித்தார்கள் என்று பெரியவா அவர்கள் விளக்கம் கொடுத்து ஆசியளித்தார்